நமக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் கட்சி, 40 தொகுதியில் நம்ம போட்டிடுறோம். நமக்கு எதிரி அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி தான். அது போதும், அவங்களை விமர்சனம் பண்ணி நம்ம மக்களை சந்திச்சா நம்ம ஜெயிச்சிடலாம்னு அவர் முடிவு பண்ணலாம். ஆனா அதை தாண்டி அவர் 2 வருஷமா ராகுல் காந்தியோட பேசி, சோனியா காந்தி அம்மையோட பேசி, நிதிஷ்குமாரை சந்திச்சு, அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திச்சு, அரவிந்த் கெஜ்ரிவால்னா டெல்லியில முதலமைச்சர், அவரை இப்ப உள்ளத்துக்கு போட்டாங்க, மோடி கைது பண்ணிட்டாங்க. ஜார்க்கண்ட் ஒரு மாநிலம், நம்ம தமிழ்நாடு மாதிரி ஜார்க்கண்ட்னு ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் ஒருத்தர் பழங்குடி சமுதாயத்தை சார்ந்தவர், எஸ்சி எஸ்டின்னு சொல்றோம் இல்லையா, அதுல எஸ்டி, அந்த பழங்குடி சமுதாயத்தை சார்ந்த ஹேமந்த் சோரன், அவரை கைது பண்ணிட்டாங்க. ஏன்னா பிஜேபி அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்களாம். நான் வந்து இது மாதிரி எதிர்த்து தொடர்ந்து பேசுறேன்னு, நான் தங்கியிருக்கிற வீட்டில் வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டாங்க நேற்று. வருமான வரித்துறையை சார்ந்தவங்க ஏதோ நான் கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் செலவு பண்றேன்னு சொல்லி வந்து வீட்டெல்லாம் போய் சுத்தி எல்லாம் நான் தங்கியிருந்து, அவரு நம்ம கட்சிக்காரர் சந்தேஸ்வரன் நல்லூர்ல, அவரு திடீர்னு உள்ள வந்து எங்கேயும் போகக்கூடாது, செல்போன்லாம் ஆஃப் பண்ண எல்லாத்தையும் திறந்து காட்டு, ரூம் ரூமா திறந்து காட்டி, பெட்டி பெட்டியா பெட்டி பெட்டியா திறந்து பார்த்து பயமுறுத்துறாங்களாம். நாம வந்து அவங்களை எதிர்த்து பேசுறங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இதுவரையில் இந்தியாவில் உருவானதே இல்லை. அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய அளவில் தலைவர்களை எல்லாம் சந்திச்சு பேசி இந்தியா என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார். அந்த கூட்டணியில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு உறுப்பு இயக்கம், அதாவது ஒரு மெம்பர் நம்முடைய கட்சியினருக்கு, மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கு எங்கள் சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் நேற்று கொளுத்து வெயிலில் இந்த சிறந்த பிரச்சார வண்டியில நின்று மணிக்கணக்கில் நின்று வாக்கு சேகரித்தார். இன்றைக்கும் நம்மோடு வருகிறார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். சிதம்பரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சொன்னார், திருமாவளவன் என்கிற ஒரு சிறுத்தைக்காக வேங்கையின் மைந்தன் எம்ஆர்கே அவர்களும் அரியலூர் அரிமா சிவசங்கர் அவர்களும் 2 சிங்கங்களும் களத்தில் நிற்கின்றன என்று அவர் சொன்னார். ஒவ்வொரு முறையும் நாம தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு அண்ணன் காரணம். 1900 இதே மாதிரி திரு திருவா நமக்கு ஓட்டு கேட்டு வந்தாங்க, இப்ப நம்ம ஜெயிச்சோம். 2019 போன தேர்தலில் 3000 ஓட்டு தான் நமக்கு வித்தியாசம், எல்லாம் 4 லட்சம் 5 லட்சம் ஓட்டு தேர்தல் ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டில். நம்ம தொகுதியில சிதம்பரத்தில் வெறும் 3000 ஓட்டு, அது கூட எந்த தொகுதியால் ஜெயிச்சோம்னா காட்டுமன்னார்குடி தொகுதியால் தான் ஜெயிச்சோம். என்னைக்குமே நம்ம வந்து அடிக்கடி சொல்லுவேன், காட்டுமன்னார்குடி என் தாய்மடி என்று சொல்லுவேன். நீங்கள் அளித்த வாக்குகள் 31000 ஓட்டு அதிமுக உடன் அதிகம், 32000 ஓட்டு அதிமுக உடன் அதிகமா வாங்கினோம். ஆனா கடைசியா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வெறும் 3200 ஓட்டு தான் அதிகமாக, ஆனாலும் ஜெயிச்சிட்டோம். இந்த முறை அந்த மாதிரி ஆகக்கூடாது, 1,00,000 வாக்குகள் வித்தியாசம் நம்ம ஜெயிக்கணும். காட்டுமன்னார்குடியில மட்டும் 1,00,000 வாக்குகள் வித்தியாசம் அண்ணன் சொல்லியிருக்காரு, காட்டுமன்னார்குடி மட்டும் 1,00,000 வாக்குகள் வித்தியாசம் வேணும். எங்கள் பொன்னான வாக்குகளை, முக்கான வாக்குகளை அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் களத்தை வலுப்படுத்த இந்த தேர்தல் வீரர்கள் வெற்றி பெற காலை சின்னத்திலிருந்து குறைவில்லை. நமது சின்னம், நமது சின்னம், 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 சின்னம். வேண்டிய